Hello friends, welcome back to Vayalnandu channel. இன்னைக்கு நம்ம வயல்நாடு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம். காலில் கருப்பு கயிறு கட்டுவதால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் ஏன் அதை கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில பேரோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கயிறு வந்து கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி கருப்பு கயிறு எதற்காக கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கயிறு பெண்கள் கட்டாயம் வந்து கட்ட வேண்டும். இப்படி பெண்கள் காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கயிறு கட்டியிருக்கிறதுனால அவர்களுக்கு எந்த விதமான தீய சக்தியும் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் அவர்களை வந்து தாக்காது மற்றும் நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் நீங்கள் வந்து நிறைய பரிகாரங்கள் வந்து மேற்கொள்வீங்க. அந்த பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் தர்றதுக்கும் இந்த கருப்பு கயிறுன்றதை நீங்கள் காலில் வந்து கட்டியிருக்கணும். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா பரிகாரங்கள் நீங்கள் எதற்காக செய்வீங்க, உங்களுடைய கெட்ட நேரமோ கெட்ட விஷயமோ வந்து வெளியேறி நல்லது வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காகவும் செய்வீங்க. அப்படி நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் தராமல் போகும். இல்லை, அந்த பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலன் தந்தாலுமே சில கெட்ட விஷயங்கள் உங்களை சார்ந்து இருப்பதனால அது வந்து அந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து சேராமல் இருக்கும். அப்படி கெட்ட விஷயங்களை எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கயிறு கண்டிப்பாக வந்து தடுத்துடும். உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகள் உங்களுடைய வீட்டை சார்ந்தும் வந்து இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வந்து இந்த கருப்பு கயிறு கட்டுவதால் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களோட நல்லதும் வந்து உங்களிடம் தானாக வந்து சேரும். அதனால தான் கண்டிப்பாக பெண்கள் வந்து கருப்பு கயிறு வந்து காலில் வந்து கட்டியிருக்கணும். சரி, இந்த கருப்பு கயிறு வந்து மற்ற எந்த விஷயங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வந்து சேராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காலில் வந்து கருப்பு கயிறுன்றது கட்டியிருக்கணும். இந்த கருப்பு கயிறு நாங்கள் வந்து பெண்கள் எந்த காலில் வந்து கட்ட வேண்டும், எந்த நேரத்தில் கட்டணும், எந்த கிழமையில் கட்டணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து உங்களுடைய வலது காலில் வந்து கருப்பு கயிறு வந்து நீங்கள் கட்டணும். அதுவும் நீங்கள் கட்டக்கூடிய கருப்பு கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா 9 முடிச்சுகள் வந்து நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை வந்து உங்களுடைய வலது காலில் வந்து கட்ட வேண்டும். எந்த நேரத்தில் கட்டணும்னு கேட்டிங்கன்னா 2 நேரம் வந்து இதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம். ஒன்று வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரமானது காலையில் 4 to 6, இந்த நேரத்தில் வந்து கட்டலாம். அப்படி தவறவிட்டவர்கள் நண்பகல் அதாவது மதியம் உச்சுவையில் 12 மணிக்கு வந்து உங்களுடைய வலது காலில் வந்து இந்த கருப்பு கயிறை வந்து பெண்கள் கட்டிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இதை கட்டுறதுக்கான நாட்கள் ஏதாவது சிறப்பான நாள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சனிக்கிழமையில் இதை கட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டுங்க, இல்லைன்னா 12 மணிக்கு வந்து கட்டுங்க. இந்த 2 நேரத்தில் சனிக்கிழமையில் நீங்கள் காலில் கருப்பு கயிறு கட்டுறதுனால உங்களுடைய பலன்கள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்பு சக்திகளும் தீய சக்திகளும் விலகி நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கருப்பு கயிறுன்றது உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். இந்த கருப்பு நேர கயிறை உங்களுடைய காலில் கட்டின நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக இந்த கருப்பு கயிறுன்றது ஏற்றுக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்துட்டிருந்த வியாதிகள் வந்து குணமாகிறதுக்கும் இந்த கருப்பு நேர கயிறுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். அதுவும் கண்டிப்பாக 9 முடிச்சுகள் அந்த கயிறில் நீங்கள் வந்து போட்டுட்டு அதாவது இடைவெளி விட்டு நீங்கள் வந்து முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய காலில் நீங்கள் வந்து கட்டுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். நன்றி.